நாம புதிய கல்விக் கொள்கையை நமது பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கிறார். இதே போல கல்வி அத்தனை குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், நல்ல சத்தோட கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை. அதனால்தான் என்னை போன்றவர்கள் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஆதரிக்கிறோம். லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவோம்ல, எல்லா குழந்தைகளுக்கும் சமமான கல்வி கிடைக்கணும், அதற்கு நாம எல்லாம் பாடுபட வேண்டும். எப்படிப்பா பாதகமா இருக்கும் கேக்கு, கேள்வியே தப்புப்பா. குழந்தைகளுக்கு சாதகமா தான் இருக்கும், ஏன்னா அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரியான கல்வி கிடைக்க போகிறது. புதுச்சேரியை பொறுத்த மட்டும் மூன்று போர்டை நாம வந்து பின்பற்றோம். ஒன்று தமிழ் வழி பாடக்கல்வி, தமிழகத்தின் பாடக்கல்வி காரைக்காலும் புதுச்சேரியிலையும், மாகையில மலையாள நமது கேரள வழி பாடக்கல்வி, அதே மாதிரி ஏலத்துல ஆந்திர வழி பாடக்கல்வி. ஆக இந்த மூன்று விதமாக ஒரு துணைநிலை மாநிலத்தை சார்ந்தவர்கள் மூன்று விதமான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஒருமித்த ஒரே மாதிரியான எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத கல்வி கிடைக்க வேண்டும் என்பதை எண்ணிதான் இன்று நாம் அந்த கல்வியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சிபிஎஸ்இ பள்ளி நிச்சயமாக நல்ல கல்வியை மக்களுக்கு கொடுக்கும் என்பதும், ஏதோ அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்க இப்படிதான் படிக்கணும், தனியார் பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க அப்படிதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நேற்று கூட முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் நாராயணசாமி அவர்கள் தமிழ் படிப்பதை தமிழிசை தடுக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் இதை வன்மையாக மறுக்கிறேன், உறுதியாக மறுக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வது இல்லை, தமிழ் என் பெயர்ல மட்டும் உயிர்ல இருக்கு. ஆக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் முதலமைச்சராக இருந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு சரியான கல்வி முறையை கொண்டு வரல, கொண்டு வந்திருக்க வேண்டும், கொண்டு வரல. ஆனா நாங்க கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யறோம். நான் ஒரு சகோதரியாக அந்த மாநிலத்துல கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி, ஏன்னா நான் முதல்ல இந்த முடிவு எடுக்கல, 75 பள்ளிகளுக்கு நேரடியா சென்றிருக்கிறேன், குழந்தைகளிடம் கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த அறிவாற்றல் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதனால் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இது வந்து நான் கேட்கிற சிபிஎஸ்இ படிக்கிற குழந்தைங்கள்ல தமிழ் வரலன்னு யாரும் சொன்னாங்களா? தமிழ்நாட்டுல ஏன் புதுவையில கூட சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கிறது, அங்கே உள்ள குழந்தைங்க தமிழ் படிக்கலன்னு சொன்னாங்களா? இப்ப பாருங்க, இந்த பள்ளியில குழந்தைங்களை நான் கூப்பிட்டேன், எந்த வித தயக்கமும் இல்லாமல் 10 குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி வரைக்கும் வந்து என்ன அழகா பேசுறாங்க. ஆக அவர்களின் அறிவாற்றலுக்கு நம்ம தீனி போடுறது இல்ல. அதனால இப்ப இந்த குழந்தைங்க இன்னொரு மொழி கத்துக்கணும், கத்துக்கும். 8 வரைக்கும் டாக்டரா இருக்கிறதுனால சொல்றேன், இந்த மூளை எத்தனை மொழிகளை கொடுத்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளும். ஆனா அந்த 8 வரைக்கும் அந்த குழந்தைங்களை நம்ம இன்னொரு மொழியை படிக்க விடுறது கிடையாது. ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது அவர்களின் வாய்ப்புகளை பெருக்குவதற்காகத்தான். ஆக எல்லாத்தையும் நம்ம அரசியல புகுத்தி சிபிஎஸ்இயா வேண்டாம், இன்னொரு மொழி கத்துக்கிறியா வேண்டாம், நீட்டா வேண்டாம், இதுல கல்வியாளர்கள் சொல்லட்டும், மாணவர்கள் சொல்லட்டும், அரசியல்வாதிகள் இதை சொல்ல வேண்டாம் என்பது எனது கருத்து. சுமை இல்லையே யாருக்கு? இப்ப அண்ணன் நாராயணசாமி போன்றவர்களுக்கு இருக்கிற அக்கறையோட எங்களுக்கு அதிகமான அக்கறை இருக்கும். அது நான் வந்து கல்வியாளராக இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தெல்லாம் வந்தவங்க தான். தம்பி நமச்சிவாயமும் கல்வி அமைச்சராக இருந்து அவர் இருக்கிற அனுபவம் பெற்றவர் தான். எல்லார்ட்டையும் நாங்கள் கருத்து கேட்டு எல்லாருக்கும் ஒரு நேரடியாக நேர்மையான ஒரு கல்வி கிடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது தான். அதனால சில பேர் தான் சிபிஎஸ்இ படிக்கணும், சில பேர் சிபிஎஸ்இ படிக்கல. மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி நிலை இருக்க வேண்டும். அவருக்கு முழுவதுமாக இன்னொரு போர்டு செலவு செய்ய முடியாது, ஏன்னா வேற ஒரு 3 மாநிலத்தோட சேர்ந்து எங்களோட மாநிலத்தோட பூகோள நிலை இருக்கிறது. அதனால ஒட்டுமொத்தமா சிபிஎஸ்இ கொண்டு வரலாம் என்பது இல்ல. இது எனக்கு தெரியல, எனக்கு தெரியாததுல நான் தலையிடல. ஆனா குழந்தைங்க வந்து கல்வி கட்டணம் கட்டலன்றது குழந்தைங்களால பிரச்சனை இல்லை, அவங்க வீட்டுல வறுமை இருக்கலாம், வீட்டுல பிரச்சனை இருக்கலாம். அதனால இதை பெற்றோரை கூப்பிட்டு இது எதனால் என்று கேட்டு பண்ணுற ஃபீஸ் கட்டலன்ற ஒரு எண்ணம் குழந்தைகள் மனதுல வர்ற மாதிரி எந்த ஆசிரியரும் நடந்து கொள்ள கூடாது என்பது மிக தாழ்மையான கருத்து. ஏன்னா அவருக்கு அவங்க பொறுப்பாக இருக்க முடியாது. நாராயணசாமி பேசும்போது ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருக்காரு, அதாவது தமிழிசை தமிழ அழிச்சிட்டு இந்தி கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு காட்டமான. இல்ல, அவர் காட்டமா என்ன பத்தி பேசும்போது காட்டமா தான் காட்டு காட்டுன்னு காட்டதான் செய்வாரு.
அதாவது அதாவது அவர் ஆட்சியில் இருக்கும்போது இவர் நல்ல கல்வியை முழுவதுமாக ஒரு போர்டை கொண்டு வர முடியல. நாங்கள் அதை கொண்டு வந்து கொண்டு வரைக்கிறோம். அதனால அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நான் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் புறந்தல்றேன். ஏன்னா என்னோட எண்ணம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும். பாஜக மாநில தலைவர் ரஃபேல் விவாத பொருளா இருக்குது, அவர் வந்து ஊழல் பட்டியல் பாக்குறீங்க. எல்லாத்தையும் வாட்ச் பண்றப்ப வாட்ச் பண்ண மாட்டேன்னா தெரியும்.